ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணலாம், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் மணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், tnusrb.tngovernment.in. இதுதான் அதோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க மே மந்த் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு. சேம் அதேமாரி மே மாதம் உங்களுக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5/5/2023 இன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம 1x1 வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 5/5/2023 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 1/6/2023 30/6/2023 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 month டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோ. கண்டிப்பாக 1/6/2023 அன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ண வீடியோ கண்டிப்பாக வந்து போடும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாக்ட் டேட் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 615 வேக்கன்சி ப்ளஸ் 6 பேக்லாக் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலே வந்து 1621 வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சின்னு வந்து சொல்லலாம். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கான வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்ஐயில் தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 255 வேக்கன்சி ப்ளஸ் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகி வந்து பார்த்தா தாலுக்கு லெவல்லேருந்து 364 வேக்கன்சி ப்ளஸ் பேக்லாக் வேக்கன்சி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்ஏஇஆர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 93 வேக்கன்சியும் பெண்களுக்கு 42 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 141 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இஆர் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஎஸ்பி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 110 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து டிஎஸ்பி போஸ்ட்டில் வேலைவாய்ப்பு வந்து கிடையாது. ஓகே, ஆல் ஓவராக வந்து பார்க்கும்போது மொத்தமாக வந்து 615 ப்ளஸ் பேக்லாக் வேக்கன்சி 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தா போஸ்ட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்பெஷல் கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தா 20% வேக்கன்சி அவங்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க. 123 வேக்கன்சி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து போயிடுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்எஸ் அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்பிஎஸ் இந்த ரூல் படி யார் யாரெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்தா வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக வந்து பார்த்தா வார்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பனில் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 10% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தா நார்மலாக ஓப்பன் கேட்டகிரிலும் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டா கொடுத்துருக்காங்க இதிலையும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில். ஓகே, ஸோ இதை உங்களுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு, நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜி மீட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜி மீட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசி, பிசி முஸ்லீம், அது மட்டும் இல்லாமல் எம்பிசி இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா அதிக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் விடோ பர்சனாக இருக்கீங்கன்னா 37 வயசுல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் பர்சனல் அவங்களுக்கு வந்து 47 வயசு வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 47 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த எஸ்ஐ ஜாபை பொறுத்த வரைக்கும்
இனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இனி பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உனக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் படியை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 7% இடஒதுக்கீடு வழங்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 7% அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ரெக்கைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து செலெக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது, எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ உங்களுக்கு ரெண்டு பேப்பரை எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க். மொத்தமாக வந்து பார்த்தா 4 ஸ்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தா 100 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஓப்பன் கோட்டாக்கு மறுபடியும், அதேமாரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தினா டோட்டலே உங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகே, இதான் வந்து பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட்டாயமாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு, அதை பார்த்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்ட் டூ வந்து பார்த்தா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது, இந்த பார்ட் டூ வந்து பார்த்தா பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைவாக வந்து இருக்க போது, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்திருக்கோம், ஃபஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போவீங்க. எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. உங்களுக்கான ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோன்றது செக் பண்ணுவாங்க. ஸோ ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிசி எம்பிசி கேட்டகரிக்கு மினிமம் நீங்கள் 170 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 167 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தே போதுமானது. அதேமாரி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 159 கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசிக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 185 சென்டிமீட்டர் இருந்தே வந்து போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆண்களுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கும். அதேமாரி வந்து எக்ஸ்பென்ஷன் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் எல்லாமே வந்து வைப்பாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ரேஸ் ஓடணும் அப்படின்றத, ஆண்களுக்கு எவ்வளோ எத்தனை செகண்டில் ஓடணும், பெண்களுக்கு எவ்வளோ எத்தனை செகண்டில் ஓடணும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ரோப் கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க. லாங் ஜம்ப் இருக்க போது அல்லது ஹை ஜம்ப் வந்து இருக்க போது அதுக்கான செகண்ட்ஸ் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன
கண்டத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 48 பக்கத்தில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பார்த்தனா இதில் பார்த்தே எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்குன்னா 500 மட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 1000 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி ஆகணும். இதை நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லேயுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சரி, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்திருக்கும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் இருக்குன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்போ இதை பற்றின ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஸோ இதான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் சில கீழே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன் பை ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் என்ன கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மூணாவதாக சிலபஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்ட் ஏ என்ன பார்ட் பி என்ன எல்லாத்துக்கான சிலபஸுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது, இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே அது மட்டும் இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரீவியஸ் இயருக்கான மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இது மூலமாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது 1/6/2023 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும் எப்படி அப்ளை பண்ணுறது, அது இருக்குது நம்ம சேனல் வந்து பார்த்தா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.